கிருபைகள் தருகின்ற இறைமை இந்த நேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான மார்ச் மாதம் 16ஆம் தேதி தேவனுடைய கிருபைகளால் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்தின் இறுதி நாளிலே தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற விலை மதிக்க முடியாத அவருடைய உரிமைகளையும் அவருடைய வழிநடத்துதல்களையும் அவருடைய கிருபைகளையும் நாம் சிந்திக்க இந்த வேளையிலே பாடல் மூலமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்க நிறைந்த எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய தயவிலே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை உட்படுத்தி இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு காலத்திலே பிரச்சனைகள் எங்களை ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு நீர் எங்களை ஆளுகிறீர். சமாதானம் சந்தோஷம் எங்களை ஆளுகிறது. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எங்களை சுற்றிலும் 10,000 தெய்வ தூதர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சர்வ சங்கமாகிய திருச்சபையில அங்கத்தினர்களாக இருக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே, 10,000 தெய்வ தூதர்களிடத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்து பரிசுத்தமானிடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். மாபெரும் உன்னதங்களிலே உமோடு கூட எங்களை உட்கார வைத்திருக்கிறீர். இந்த உன்னதமான திட்டங்களை நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்க்கையில அனுபவங்களாய் மாற்ற நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். நீ இன்றைக்கும் நீர் கற்றுத்தார தகப்பனே. ஆவியானவரே, நீங்க கற்றுக் கொடுங்கப்பா, நீங்க சொல்லிக் கொடுங்க. நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இன்னும் தாகம் உண்மையிலே வளர, உம்முடைய அன்பிலே உம்மை நாங்கள் ஆண்டவரை உருண்டு பிறண்டு ஆண்டவரை நாங்கள் எழுந்திருக்கத்தக்கதான ஆண்டவர் அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு நீ தருகிறீர். நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையை முழுவதுமாக விட்டு கொடுக்கிறேன். நீ நடத்துங்க, பெரிய காரியங்களையும் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். கர்த்தர் நல்லவர், ஒரு பாடலை பாடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவர் தான் என் நேசர். ஆகவே அந்த நேசரை புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த மகத்துவம் உள்ள தேவனை எண்ணி நம் பாட நம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சேனைகளின் கர்த்தர். அமேன். ஆஸ் ஆஃப் த லார்ட், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மட்டும் மாத்திரமல்ல, இனிமேலும் நம்மை காக்கிற நேசர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் தான் என் ஆத்ம நேசர். அந்த கருத்தை அடங்கிய இந்த பாடலை நாம் பாடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றென்றும் நம்மோடுக்கும் இம்மானுவேலாம். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றென்றும் இருக்கும் இம்மானுவேலாம். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆத்தி தேசி காத்திரும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,
எல்லாவற்றிலும் சூழ்நிலைகளிலும் உங்களை ரட்சிக்க வந்த ரட்ச பெருமான், ரட்சா பெருமானே புண்ணியம் பாரு. இந்த ரட்சகரை குறித்த நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனக்கண்களிலே அவரை குறித்த அறிவிலே நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெறுகிறோம். ஊழியத்தினுடைய நோக்கமே அதுதான். தேவனை குறித்த அறிவு நாம் அவருடைய உறவு. அவரை எப்படி நாம் பார்க்கிறோம்? என் தேவனை, என்னை உண்டாக்கினவரை, என்னை படைத்தவரை, அவரை எப்படி பார்க்கிறோம்? அவர் சாதாரணமானவர். அவரு ஒரு மருத்துவருங்க, அவரு ஒரு குட் அட்வொகேட்டருங்க, எனக்காக பரிந்து பேசுவருங்க. அவரு என் வியாதியை சுமந்து தீர்த்த நாயகர். அவருடைய தழும்புகள் என் வாழ்க்கை சுகமாக்குகிறது. இப்படி தேவனை குறித்த அறிவை நாம் அதிகமாக உணர உணர வாழ்க்கையில அது நமக்கு அனுபவமாக மாறும். நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். ஆகவே ரோமர் 7 முதலாவது வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே நான் பேசுகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடன் பேசுகிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. இன்றைக்கு தேவன் நமக்கு சனிக்கிழமை தோறும் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே பாடல் வழியாக இறைவனை எப்படி வசன அடிப்படையிலே சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம், எப்படி நாம் பாட வேண்டும், எதை குறித்து பாட வேண்டும், ஏன் பாட வேண்டும், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். இது ஒரு பாடலை நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்கள் அடங்கிய சத்தியம் அடங்கிய அந்த வரிகளை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் ரோமர் 7 முதலாவது வசனம். இப்ப ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்கிறது நான் உன்ன பேசுறேன். சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நீங்கள் பாடுகிற பாடல்கள் அல்லது நீங்கள் தெரிந்த பிரமாணங்கள், நீங்கள் நியாய பிரமாணத்தை குறித்து பேசுகிறார். நாம் எதை அறிந்திருக்கிறோம் அதை அந்த இடத்துல போடுங்க. நம்முடைய பிசினஸ் பத்தி நம்ம பேசணுமா, பிசினஸ் நம்ம என்ன பண்ணோம் ஆளும். நம்முடைய அதிகாரத்தை பத்தி நம்ம பேசணும், நம்ம அதிகாரம் நம்ம ஆளும். இப்படி ஒவ்வொன்ற பிரச்சனையே நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை உங்களை ஆள ஆரம்பிக்கும். கஷ்டத்தையே பாத்தீங்கன்னா கஷ்டம் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். வேத பகுதி மிக முக்கியமானது. மனித வாழ்க்கையிலே நாம் எதில் கட்டப்பட்டிருக்கிறோம், எதிலே நாம் உடன்படிக்கையின் கீழே வாழ்கிறோம் புரியணும். நியாய பிரமாணத்தை அறிந்து அதிலே வாழ்கிற மக்களை குறித்து இங்க சொல்லும்பொழுது அதை தெளிவுபடுத்த பவுல் பேசுகிறதை இங்க பார்க்கிறோம். என்ன பேசுறாரு? நியாய பிரமாணத்தையும் அறிந்திருக்கிற இது தெரியுங்க. அதில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிற உங்களோட நான் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நீங்கள் அறிந்திருக்கிற பிரமாணம் ஆழம் என்று அறியாமல் உங்களை ஆளும் அது உங்களை ஆளா இருக்கும். எப்படி ஆள்
நான் இது காரணமான இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த கிருபை உபதேசத்தை அங்கே சொல்லிக் கொடுக்குறத நீங்க பார்க்கலாம். ஒரு பழைய பிரமாண உடன்படிக்கை நீ பிடிச்சிருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரண்டாவது அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனமாட்டியாக நீங்கள் அங்கீகரிப்பீர்களால் முதல்ல இருக்கிற அந்த மனமாட்டி டைவர்ஸ் பண்ணணும். அதுதான் இங்க சொல்ல வராது. அப்ப நாம் எதை நாம் அனுபவித்திருக்கிறோம் தெரிஞ்ச விஷயம் ஒரு சில சத்தியம் நமக்கு தெரியும். ஆனா இதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு புதிதான ஒரு வெளிப்பாடுகள் சத்தியத்தை நம்ம அறிகிறோம் அப்படின்னா அந்த சத்தியம் நம்ம ஆள ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதையே பிடிச்சிட்டு அப்படிதானே இருப்பேன் நான் கத்துக்கிறது இதுதான் அப்படின்னா புதிதான அனுபவம் இந்த வளர்ச்சி இது நம்ம ஆள ஆரம்பிக்காது. புரிந்து சில காரியங்கள் சில காலங்களிலே நாம் வளர வளர அவைகளை குறித்த ஒரு ஞானம் நமக்கு உண்டாகும். தேவனே நமக்கு உணர்ச்சி சில காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே பாடலை பாடும் பொழுது அதுல இருக்கிற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் பாடினால் அது நம்மை ஆளும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது ஆளும் அதுதான் சொல்ல வர. நீ பாடினாலும் பேசினாலும் பார்த்தாலும் அந்த கனி அவள் பார்த்தால் அதை குறித்து கேட்டால் அதை பார்த்தால் அதை பறித்தால் அதை குசித்தால் கொடுத்தால் அவ்வளவுதான் அதிகாரம் இருக்கா. அப்போ இந்த இந்த நிலை மனிதனுக்கு தேவன் உண்டாக்கி இருக்கிற உணர்வுகள் இதை மாத்த முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணல நல்ல காரியங்களை தேவனை குறித்த சத்தியத்தை செய்திகளை பாடல் வழியா இருக்கட்டும் அது பிரசங்கமா இருக்கட்டும் அது ஏதோ ஒரு நடனமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அந்த செயல்கள் வழியாக இறைவனை பிரதிபலித்து காண்பிக்கின்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகின்ற சத்திய வான்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்துல இயேசு வரும்பொழுது சொன்னார் இல்லையா யோவான் 17:18 அதிகாரம் 36-37 சத்தியத்தை குறித்து சாட்சி அவரை குறித்த அறிவில் அறிந்திருக்கிறீர்களானால் அது உங்களை ஆள ஆரம்பிக்கும். நீங்க அதை ஆள்றது இல்ல. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா அது நம்ம ஆளும். சில விஷயங்களை தப்பா கத்துக்கிட்டா அது ஆளும் போதுதான் தேவனை மாத்திரம் ரொம்ப கடினமா இருக்குது. சில காரியங்கள் நம்ம அறிந்து கொண்ட காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்த தப்பான செயல்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம செயல் வடிவத்துல அதை மாத்தும் பொழுது அநேகம் நம்ம என்ன பண்றாங்க தப்பா பாக்குற சூழ்நிலை உண்டாகும். அதனால புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு பாடல் நம்ம பார்க்க போறோம். நான் எழுதியிருக்கிற ஒரு பாடல் அந்த பாடல வரிகள் ஒவ்வொரு வரியும் எத்தனை பார்க்க முடியும் பார்க்கலாம். 10 நிமிஷம் சர்வசக்தியாக சர்வ சிருஷ்டியாக தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு படைத்திருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. ஒரு வரி அந்த வரி பாடிட்டு அதனுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைவுபட விரும்புகிறேன். பாடலாம் சர்வசக்தியாக சர்வ சிருஷ்டியாக என்னை நீ அழைத்தீர்கள். எதுக்காக அழைத்தாரு எப்படி அழைத்திருக்கிறாரு சர்வசக்தி சாதாரண சக்தி அல்ல. அப்படிப்பட்ட அழைப்பிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த வரிகளை கூட சேர்ந்து சர்வ சக்தியாக சர்வ சிருஷ்டியாக என்னை பட்சிக்கும் உள்ள என்னையும் அழைத்தீரே பட்சிக்கும் சர்வசக்தியாக தேவன் நம்மள என்ன பண்ணிக்கிறாரு அழைத்திருக்கிறார். யார சொன்னா எனக்கே பயன் இல்ல எனக்கே ஒண்ணு இல்ல அப்ப என்ன பண்ணுவோம் ஆரம்பிக்கும். ரொம்ப 7:1 எதை நீங்க பேசுறீங்களா அது உங்களை என்ன பண்ணும் பரம அழைப்புக்கு அல்லது இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அசைவில்லாத இந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் என்ன பண்ணணும் அற்புதமா போட்டு வாசிங்க.
பன்னெண்டு அசையில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும். போன வாரம் பார்த்தோம் கிருபையை குறித்து நான் பாடினேன், கிருபை பத்தி தேவன் சொல்லிக் கொடுத்தார். அவருடைய பரிபூரணத்தினாலே நான் கிருபை மேல கிருபை பெற்றுவிட்டோம், பெறப்போகிறோம் அல்ல. இன்னைக்கு பாட்டுலாம் பண்ண கிருபை தான் தேவனே, கிருபை தந்துட்டாருங்க, கிருபை தந்தி தேவனே அப்படி பாடலாம். ஆக சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் பாடுவதும் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். வாழ்க்கையில மாற்றங்கள் நீங்க பாப்பீங்க. கிருபை அல்ல, கிருபை தந்தி தேவனே, கிருபை தந்தி தேவனே, எல்லாம் அவருடைய கிருபை. சாதாரண கிருபையை நம்ம என்ன பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு அசைவில்லாத ஆடி போற ஆட்டத்தில் இருக்கிற ராஜ்யம் அல்ல. அசைவில்லாத என்றும் மாறாத யாராலும் நம்மை என்ன பண்ண முடியாது சொல்லு. ஒரு மனுஷன் என்ன என்ன பண்ண முடியாது, என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒருவனும் ஒரு காலம் ஒரு கை போடுவதில்லை, ஒன்றும் செய்ய முடியாது என்கிற அந்த உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால கிருபையை நாம் பற்றி கொண்டு வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனத்துல பாருங்க, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிற என்னை யாராவது தொட்டீங்கன்னா காலி, நான் நெருப்பு நெருப்புடா நெருப்புன்றாங்க பாத்தீங்களா. அது மாதிரி நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாருன்னா அக்னிக்கு என்ன வல்லம் இருக்குதோ அப்படி இருந்தது. சின்ன சின்ன அக்னி பெரிய பெரிய நெருப்பு பெரிய பெரிய காட்டையே கொளுத்தி விடும். ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அவருடைய வார்த்தை பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையை சிலரை வாழ வைக்க சிலர் யாரங்க பட்சிப்பாரு, பட்சிப்பாங்க அழிப்பாரு. எரிகளை பட்சிக்கிறதேவர் சொல்லி பழகணும். இங்க சொல்றாரு அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அந்த மாதிரி அந்த பாடல்கள் இருக்கிறோம், சர்வசக்தியாக சர்வசிருஷ்டியாக நீ என்னையும் அழைத்தீரே, பட்சிக்கும் அக்னியாய் என் பட்சமாய் உள்ள தேவா, பட்சிக்கும் அக்னியாய் என் பட்சமாய் உள்ள தேவா. வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற தேவன், அந்த தேவன் என் பட்சமாய் இருக்கிறார். என் எப்படி இருக்கிறார், எபேசியர் 4:6 சொல்லுகிறது அவர் என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்க என்ன இருக்கிறார். இது ஒரு ஸ்டேஜிங்க. சில இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ள தேவன் இருக்கிற இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. கடவுளை அறியாதவங்கிட்ட கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கூட இருக்கிறாரா இல்லையா, கடவுளே தெரியாதுங்க அவங்களும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கூட கண்டிப்பா இருக்கிற. உலகத்துல படைத்த ஒவ்வொருவர்களும் திருடங்க, அவங்க உலகாங்க, அவங்க கூட இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறார் தெய்வம் எல்லாரும் கூட இருக்கிறார் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப இந்த உலகம் இருக்கிறாரு, அவன் உலகத்துல இருக்கிறாரு, உலகத்திலேயே இருக்கிறார், எல்லா இடங்களும் இருக்கிறார், எல்லா இடத்துல இருக்கிறார். அதான் உலகத்துல சொல்றாரு, தூணிலும் இருக்கிறார், தூணில் இருக்கு, காத்துல இருக்கிறார், எல்லாத்துல இருக்கிற நெருப்பா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார், எல்லாமே எல்லாமற்றமே நிரப்புகிற தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்கிற தெய்வம். இது ஒரு நிலை, எல்லாரும் உணர முடியும். யார தப்பு பண்ணிட்ட பேரு ஞாபகத்தை யோசிப்பாம கூட இருக்கிற காரியங்கள் எண்ணத்தை கொண்டே இருக்கும், இது சரியல்லவா, இது சரியானதா என்பதை நீ தான் அதான் பார்த்தா. யாரு ஆதாமுக்குள்ள அந்த மனநிலை வந்து பாருங்க, அதுல இருந்து மனுஷன் ஒழுங்கா இருந்தா சாப்பிட்டான், அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. புதுல போய் உட்காந்துட்டு என்ன பண்றான், கூட இருக்கிறவரும் இப்பதான் நினைச்சு பாக்குறான், ஐயோ ஆண்டவர் கூடுகிற ஓடி ஒழிக்கிறான். என்ன பண்ண முடியும், தப்பு பண்ணிட்டா என்ன பண்ண முடியும், ஒளிவான் மனுஷன், பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, பயத்தின் விளைவினால் இப்படி நிறைய விஷயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ கூடவே இருக்கிற அனுபவம் இருக்குது. இன்னொன்னு இருக்குது, தேவன் நம்ம உள்ளே இருக்கிற அனுபவம், அதுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. தேவனை ஏற்றுக்கொள்ளும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளே இருக்கிறார்கள். அப்ப ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் புரிந்து கொள்ள முடியும் உங்களை ஆளுவதற்கு உள்ளே இருக்கிற தேவனை. அது மட்டுமல்ல இன்னும் ஒரு ஸ்டேஜ் சொல்றாங்க, அவர்
அதை நம் நம்ம எப்பொழுதும் தங்கிக்கிற ஒரு பிரசாதம். நான் எங்க போனாலும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வல்லவர் பாத்தீங்கன்னா அவர் போறாங்க அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க அப்படி உள்றாங்க அப்படியே அற்புதம் நடக்குதுங்க நடக்குதுன்னா அது ஒரு அனுபவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளணும். அதனால சர்வசக்தியாக சர்வ சிருஷ்டியாக என்னை சர்வசக்தியாக சர்வ சிருஷ்டியாக நீ என்னையும் அழைத்திரே. பட்சிக்கும் அக்னியாய் என் பட்சமாய் உள்ள தேவா, பட்சிக்கும் அக்னியாய் என் பட்சமாய் உள்ள தேவா, எங்கள் தகுதி உமாலே உண்டானதே என்னதை ஆவியில் அறியோம், எங்கள் தகுதி உமாலே உண்டானரேன் என்பதை ஆவியில் அறியோம், என்னை அழைத்தீர் ஆசீர்வதித்தீர், என்னை பெருகவே பெருக செய்தீர், உம்மோடு இணைவதாலே ஒரு சரீரமாயிருக்கிறோம். சர்வசக்தியாக சர்வ சிருஷ்டியாக என்னையும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரு ஆவியா இருக்கிறான். அப்போ இசைவு நான் அவரை என்னைய பிரிக்க முடியாது, அவரு நான் ஒன்றா இருக்கிறோம். அப்ப பாட்டுல கூட நம்ம அந்த உணர்வுகள் ரொம்ப முக்கியங்க. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ தேவனை நம்ம மனதார மனதுக்குள்ளே அந்த உணர்வு ஆவியிலே என்னோடு அவர் அவரும் நானும் ஒன்றா இருக்கிறோம், அவரோடு இணைந்திருந்தால் அவரோடு இசைந்திருக்கிறோம். அந்த அனுபவம் எங்க தகுதி உம்மாலே உண்டானது என்பதை நாங்கள் ஆவியில் அறிகிறோம், உம்மோடு இணைவதாலே ஒரே ஆவியா ஒரே சரீரத்தில் ஒன்றாகும். என்னையும் அவரை பிரிக்க முடியும். ஐந்தாம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, ஒரு கணவன் மனைவி எப்படி எலும்பும் சதியாக இருக்கிறார்களோ அதுபோல தேவனும் நானும் இணைந்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தை எங்க பவுல் எழுதுறாரு. இது மிகப்பெரிய ஒரு ரகசியம், மிகப்பெரிய ஒரு பிக் சீக்ரெட் ஆஃப் காட், கடவுளை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். வாசிங்க 5:30 கடைசியா, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும், அவர் சரீரத்திலே நம்ம எல்லோரும் ஒரு அவயமாக கையி, அவர் காலு, அவர் கண்ணு, அவர் மூக்கு, அவர் இப்படி ஒவ்வொரு அவயமாக இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒரு வேலை தனித்துவத்தை செய்கிறது. அது போலதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவத்தை தேவன் தந்திருக்கிறார். ஒருத்தர் பாடுற வரம் இருக்குது, ஒருத்தர் பிரசங்கம் பண்ற வரம் இருக்குது, ஒருத்தருக்கு சுகமாக்குற வரம் இருக்குது, ஒருத்தர் நச்சுக்கு அறிவிக்கிற வரம் இருக்குது, ஒரு பப்ளிக் அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, சில போதகரா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி வரங்களிலே வித்தியாசம் உண்டு. எல்லாம் அவயவங்கள் தனித்தனியாய் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம், ஒரே அவையில் இருக்கிறோம். அந்த சபை, இந்த சபை, அவர் வேற, இவர் வேற, எங்க ஐயா, எங்க விசுவாசி, உங்க விசுவாசி கிடையாதுங்க. அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் தான், ஒரே சரீரத்திலே ஒன்றாய் இணைக்கப்படுகிறது. அதுதான் காங்கிரிகேஷன், ஒரே அது சபை என்பது அதுதான். ஒரே ரத்தத்தால் மீட்கப்பட்டது தான் சபை. உங்களுக்கு வேற ரத்தம், உங்களுக்கு வேற இடம் அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்ப ஒரே இந்த ஒன்னஸ் எல்லாருக்குள்ள இருக்கணும். இருந்த மாட்டிலே மாற்றங்களை பார்ப்பீங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல இருந்தா இன்னைக்கு என்னன்னு தெரியலையா, புத்தி எல்லாம் மாறி போச்சியா, அறிவு மாறி போச்சியா? ஏன்னா அவர் எனக்குள்ள இருப்பதா, அவரை மாதிரியே நான் மாறணும். அவர் எனக்குள்ள இருப்பதால் என்னுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாடுகிற பாடல்களிலே வல்லமைகள் இருக்கிறது. நீங்கள் எதை பாடுவீர்கள் அது உங்களை என்ன பண்ணும், ஆளும். நீங்க பார்த்தோம் 7:1 இல்ல, ஆளும், உங்களை ஆளும். அதனால உங்களை ஆளுறத நீங்க பாடுங்க. நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன், நான் தேவனுடைய சபை, நான் தேவனுடைய ராஜாவா இருக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லி உங்க வாழ்க்கையில உங்களை என்ன பண்ணுங்க, உணர்வுக்குள்ளாக அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். எதை பேசுகிறீர்களோ அதுவா மாறுவீங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஆக அன்புக்குரியவர்கள், இதனுடைய தொடர்ச்சி நம்ம வர நாளா பாக்கலாம். ஆகவே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறான், அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறார். அவரை என்னையும் பிரிக்க முடியாது. 5:30 அவர் சரீரத்திலே எலும்புக்கும் அவருடைய சதைக்கும் உரியவர்களாக இருக்கிறோம், இனி இருப்பும் கிடையாது, இருக்கிறோம். ஆகவே அவரை என்னை பிரிக்க முடியாது. என்னை யாராவது டச் பண்ண, யாரை டச் பண்ண மாதிரி
அவரை தொட்ட மாதிரி, என்னை யாராவது பேசினா அவரை பேசின மாதிரி, நான் எதனா பேசினா யார் பேசின மாதிரி, நான் இறைவனை பேசின மாதிரி. அப்ப நீங்க வாயில பேசுற செயல்கள், நடைமுறை பாவனைகள், உங்கள் சுபாவங்கள் எல்லாம் அத்தனையும் தேவன் ஆள உங்கள் அவயங்களை அவர் கரங்களை எடுக்கிறோம். தலை நம்மள ஆளட்டும், அவர் தான் நமக்கு தலை, அவர் தான் குருவு. ஆக வச்சபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்புல இந்த நாளிலே ஒரு சில வரிகளை நாங்கள் பாடி அதில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களை கொடுத்திருவீர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் சத்தியத்திலே வளர்ந்து சாதனையாளர்களாக இருப்பார்களாக. சத்தியம் எங்கில்லையோ அங்கே சாத்தானின் தந்திரங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்களை இயேசுவின் நாமத்திலே நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நீர் எங்களை ஆள எங்களை முழுவதுமா விட்டுக் கொடுக்கிறோம். எங்களை எல்லா விதமான சுபாவங்களிலும் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய தயை, உங்களுடைய கிருபை வெளிப்படுவதாக எங்கள் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.